கனமழை காரணமாக கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விவரம் என்ன? வணக்கம். நம்பியூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை இரவு நேரங்களில் பெய்து வருகிறது. இது முதல் நாள் பெய்த கனமழையிலேயே நம்பியூர் அருகே உள்ள சந்தன நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. அதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மீண்டும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருவதால் குளம் குட்டைகள் நிரம்பி இருந்து தொடர்ந்து அந்த குட்டைகளுக்கு வரும் உபரிநீர் முழுமையாகவே வெளியேறி மழைநீர் ஓடைகள் வழியாக நம்பியூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வரும் மழைநீர் முழுமையாக அந்த ஓடை வழியாக வெளியேறி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மீண்டும் கிட்டத்தட்ட சுமார் 4 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக ஏற்கனவே நிரம்பியிருந்த குளங்களிலிருந்து உபரிநீர் அதிக அளவில் வெளியேறவே அந்த மழைநீரானது ஓடை வழியாக செல்ல முடியாத நிலையில் நம்பியூர் பேருந்து நிலையம், நம்பியூர் ரவுண்டானா, அதே போன்று பெரியார் நகர், சிஎஸ்ஐ வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதில் அந்த பகுதியில் இருந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட கடைகள் மட்டுமின்றி பெரியார் நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகள், சிஎஸ்ஐ வீதியில் உள்ள வீடுகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீர் அந்த ஓடை வழியாக அதிக அளவில் வருவதை கவனித்த பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து உடனடியாக அந்த பெரியார் நகர், சிஎஸ்ஐ வீதியில் உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பள்ளிக்கூடம் சமுதாய கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே வந்து கடந்த 2 நாட்களாக மழையின் தாக்கம் மழையின் அதிக அளவு மழை பெய்து வருவதை தொடர்ந்து நம்பியூர் தீயணைப்புத்துறையினர் மட்டுமின்றி சத்தியமங்கலத்திலிருந்தும் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு மொத்தம் 14 தீயணைப்பு வீரர்கள் 2 குழுக்களாக தயார் செய்யப்பட்டனர். அவர்கள் உடனடியாக பைபர் போட்டு மூலம் படகு ஒன்றும் உடனடியாக தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் ஒரே நேரத்தில் 12 பேரை மீட்கக்கூடிய அளவிற்கான அந்த படகுடனும் தீயணைப்புத்துறையினர் நம்பியூர் பேருந்து நிலையம் பகுதியிலேயே விடிய விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கனமழை காரணமாக அந்த ஓடைகள் தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டுமே இதே போன்று தண்ணீர் அந்த பெரியார் நகர் பகுதிகளுக்குள் உள்ள புகுந்து வருவதால் அந்த பகுதியில் இந்த மழைநீர் புகாமல் இருக்க தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மழைநீர்ல வந்து அந்த வீடுகளுக்கு வச்சிருந்த அவங்க கட்டியிருந்த துணி தவிர மற்ற அனைத்து பொருள்களுமே மழைநீர் சேதமடைஞ்சிருக்கதாகவும் அந்த பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் இந்த நம்பியூர் பகுதிகளில் பெரியார் நகர், குறிப்பா பெரியார் நகர் பகுதி முழுமையா பாதிக்கப்படுறதுனால அந்த பகுதிகளில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான முழுமையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும், அதே போன்று மழைநீர் ஓடைகளை முழுமையாக சீரமைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.